வணக்க மக்களே, மிக முக்கியமாக இந்த அரங்கில் பேசப்படக்கூடிய விஷயங்களோடு இன்றைய நாளிலும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே திங்கட்கிழமையோடு பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்போது ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்விசார ஊழியர்கள் பாடசாலைகளுக்கு வந்து தயார்படுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கடந்த திங்கட்கிழமை நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம். இப்படி இருக்கிற போது இந்த காலப்பகுதி என்பது ஆலயங்களுடைய மகோத்சவத்திற்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே தேர்தல்கள் களை கட்டி கொண்டிருக்கிறது. உலக அரங்கை பொறுத்தவரை கொரோனா ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்து எல்லா இடமும் இயல்பில்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்திலே மிக முக்கியமானது வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய தேர் உற்சவம் இன்றைய நாள் காலை பொழுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்திலே உள்வீதியில் தான் தேர் விளம்பரம் என்று சொல்லப்பட்டாலும் கூட வெளிவீதியிலே விளம்பரக்கூடிய நிகழ்வுகள், அதுக்கு பிறகு கொடியேற்ற தினத்தன்று நடைபெற்றக்கூடிய அசம்பாவிதங்கள், பக்தர்களை கோவில் வளாகத்திற்குள்ளே அனுமதிக்காமல் காவல்துறை நடந்து கொண்ட விதம், கோவில் உட்பிரகாரத்திலே பாதணியோடு காவல்துறை இருந்த விஷயம் எல்லாம் அமைச்சரவை வரை சென்று இப்போது அதுக்கு தீர்வு கிடைப்பதனுடைய அடிப்படையிலே தேர் உற்சவம் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது. நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய தேர் உற்சவத்திற்கு வந்து சில காட்சிகளை எடுத்து வருகிறோம். நயினாதீவிலே இப்படி இருக்க முல்லைத்தீவிலே வரலாற்று சிறப்புமிக்க இன்னொரு கோவில் தான் ஒட்டிசுட்டான் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய சப்பர திருவிழா நேற்றைய நாளிலே சிறப்புற இடம்பெற்றது. வேட்டு திருவிழாவினுடைய விஷயங்கள் இணையதளத்திலே புகைப்படங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதே போல இன்றைய நாளிலே தேரூற்றம் இடம்பெற்றாலும் நேற்றைய நாளிலே சப்பர திருவிழா மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது. வழிபாடுகள் பூசைகள் இடம்பெற்றதற்கு பிறகு வீதி விளம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தரக்கூடிய விஷயம் நிகழ்ந்தேறியிருக்கிறது. அங்கிருந்தும் தெய்வீக திருக்காட்சிகள்.
ஒடிசுடன் தான் தோன்றிச்சிடத்திலே விதமான வழிபாட்டு முறைகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கு. கோவிட் 19 கொரோனா வைரஸ் தாக்கம் எல்லா பகுதியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இயல்பில் நோக்கி நகரம் உட்படுகிற போதும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே நேற்று நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் மாலை பொழுது ஒரு வீதி கொழும்பிலே குறிப்பாக கொழும்பு 13 பகுதியில் இடம்பெற்றக்கூடிய சம்பவம். இந்தியாவிலிருந்து காவல்துறை கடமைகளை முடித்துவிட்டு கடற்படை ஊடாக வந்திருக்கக்கூடிய ஒருவர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருந்தார். 14 நாட்கள் அவர் தொற்றுக்குள்ளான அடிப்படையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவிட் 19 இப்போது அவருக்கு ஆனால் அது சமூக தொற்று இல்லை என்று சொல்லி ஸ்ரீலங்கா அவருடைய சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள் இருக்கிற போதுதான் இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் எப்படி இந்த விடயங்களை சரியான முறையிலே கொண்டு செல்லும். இவற்றுக்கு மிகுந்த இறுக்கமான கடப்பாடுகள் இன்னுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முகக்கவசங்கள் அணிதல் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, கடந்த 28 தேதியிலிருந்து முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்படுவார்கள் என்ற விஷயமும் காவல்துறை மட்டத்திலிருந்து வெளிவரக்கூடியதாக இருக்க, திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே விசேட திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முகக்கவசங்கள் இல்லாமல் பயணித்திருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு தனிப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு அனுப்பக்கூடிய சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களோடு பிராந்திய செய்தியாளர் இணைந்து கொள்கிறார். ஆரோக்கியங்களை நாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் வந்து இப்படி செய்யுங்கள் அப்படி இருங்கள் இப்படியான முறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நாங்கள் எங்களுக்குரிய சிறப்பான முறைகளை பின்பற்றிக் கொள்ளல் என்பதும் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் தேர்தல் காலம் என்ற ஒரு விஷயம். இந்த தேர்தல் காலம் என்றபடியாலே வந்து எதிரும் புதிரமாக அரசியல் அரங்கிலே பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கும். வேட்டுக்கு போட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எதிர் தரப்பினர் மீது அவதூறுகள் பரப்புகிற விதமாகவும் வசை பாடுகிற விதமாகவும் தமக்கு வாக்களிக்க சொல்லியும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை தாண்டி இருக்கக்கூடிய ஊடக அமையத்தில் இன்றைய நாளிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. முத்துக்குமார் மனோகர் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லோரும் நன்கறிந்திருக்கக்கூடியவர் காக்கா அவர்கள் இன்றைய நாளிலே ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வாக்களித்தல் என்பது எப்படி இருக்க வேண்டும், யார் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி மிக நீண்ட கருத்துக்களை அவர் தன்னுடைய அந்த சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை பார்க்க போகிறோம். மாவீரர்களின் பெற்றோர்கள் தம்மை வழிநடத்திய தலைவர் பிரபாகரன் அவர்களை என்றும் நேசிக்கும் முன்னாள் போராளிகள் ஆதரவாளர்கள் அனைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆபிரகாம் மதியாபரணன் சுவந்திரன் அவர்களுக்கு வாக்களிப்பது எமது மாவீரர்களின் தியாகத்தை கணக்கில் எடுக்காத தோற்றத்தை கொடுத்துவிடும் என்பதை பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எமது தேசிய தலைவரால் அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சரியோ பிழையோ அதற்கு வாக்களிப்பது எமது என்பது கடமை என கணிசமானோர் கருதுகின்றனர் என தெரிகிறது. இவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க தீர்மானிப்போர் சுமந்திரனை தவிர வேறு 3 வேட்பாளர்கள் எவருக்காவது அளிக்குமாறு அன்புரிமையுடன் வேண்டுகிறேன். வடக்கு கிழக்கு இணைப்பு சுனாமி கட்டமைப்பு விவகாரங்களில் தமிழர் தரப்புக்காக நீதிமன்றத்தில் வாதிட முன்பெறாத இவர் ஏவிபியின் நிலைப்பாட்டுடனேயே உள்ளார் என கருத வேண்டியுள்ளது. ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது முள்ளிவாய்க்காலில் தலைவர் எடுத்த முடிவு. களத்தில் நின்ற போராளிகளுக்கும் போராட்ட மண்ணில் நின்ற பொதுமக்களுக்கும் நன்கு தெரியும். தனது துரோகத்தனத்தையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டுவோரை ஆயுத போராட்டம் தொடர வேண்டும் என விரும்புபவர்களாக சித்தரிக்க முயல்கிறார் சுமந்திரன். அத்துடன் இவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்கள் என மறைமுகமாக சைகை காட்டுகிறார் படைத்தரப்புக்கு. உணர்வு பூர்வமாக உயிரை கொடுத்து நடைபெற்ற ஆயுத போராட்டத்தை
தேசியத்தின் பெயரால் கிடைத்த வாக்குகளால் தான் தேசிய பட்டியல் பதவி கிடைத்தது என்பதை நன்றியற்றத்தனமாக மறந்துவிட்டார். யோக்கியமானவராக இருந்தால் இப்போது சொல்லும் கருத்துக்களை இவர் விசுவாசிக்கும் ரணிலின் கட்சி சார்பில் தெரிவித்து அரசியலில் இறங்கியிருக்கலாமே. தமிழ் தேசிய நீக்கத்துக்காக துடிக்கும் இவர் தான் 1,00,000 வாக்குகள் பெறுவேன் என்பது உணர்வு பூர்வமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாவீரர்களின் ஆன்மாவையும் பொருட்படுத்தாததை சுட்டிக்காட்டுகிறது. எனவே லெப்ட் கர்னல் ஹில்மன், பிரிகேடியர் தீவனின் சகோதரர், பெற்றோர் உட்பட அனைத்து மாவீரர் குடும்பத்தினரும் முன்னாள் போராளிகளும் சுமந்திரனின் இந்த சவாலை ஏற்க வேண்டும். இவரை தோற்கடிக்க சாத்தியமான சகலவற்றையும் செய்ய வேண்டும். மாவீரர் அறிவொளியின் அப்பாவாக நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். காக்காணனுடைய கருத்து இவ்வாறு இருக்கிறது. முத்துக்குமார் மனோகர் அவர்கள் தன்னுடைய ஆதங்கங்களை எழுது மக்களுக்கு ஒரு காலத்தில் எப்படி வழிபடுத்தினார்களோ அதே போன்ற ஒரு விஷயத்தை இன்றைய நாளிலும் இங்கே வந்து சொல்லியிருக்கிறார். தேவைப்படக்கூடிய வேளையிலே இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கிறது. அதே போல தான் வன்னி மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இப்போதைய பொதுத் தேர்தலினுடைய வேட்பாளர் சிவமோகன் அவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு கட்சிகள் எப்படி தோற்றம் பெற்றிருக்கிறது, தோற்றம் பெற்றக்கூடிய கட்சிகள் மாற்றணியாக உருவாகினாலும் கூட அவைகள் எல்லாம் சேர்ந்தே ஓரணியாக நிற்க முடியவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த விஷயமும் கவனம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. அவர் எவ்விதமான கருத்துக்களை அங்கு இடம்பெற்றக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். எங்களது ஆசனங்களை பறித்து சூட்சமமாக எடுப்பதற்காக இவர்கள் ஏன் இறங்கினார்கள் என்பது இன்றும் ஒரு கேள்விக்குறி. ஏன் இறங்கினார்கள், ஏன் இப்படி 32 கட்சிகள் இறங்கி இருக்கின்றன? சுயேட்சையில் மட்டும் பதில் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பதில் அடி கொடுப்பதற்காக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர்களுக்கு பூச்சியமாகத்தான் விழ வேண்டும். எந்த ஒருவன் எங்களது உறவு என்று சொல்லி வந்தால் கூட போடாதீர்கள், நிராகரியுங்கள். அல்லது நீங்கள் போடப்போகும் வாக்கு அன்று கணக்கீட்டுக்கு எடுக்கப்படாமல் புறம்பாக ஒதுக்கி வைக்கப்பட போகின்றது. எனவே உங்களது வாக்கை வீணடித்து ஒதுக்கி விடுவதற்காகத்தான் நாங்கள் வாக்களிப்பு மையத்துக்கு போகப் போகின்றோம் என்றால் மிகவும் ஒரு வீணான செயலாக போகப் போகின்றோம். கவலைக்குரிய விஷயம், ஆனால் யதார்த்தம், உண்மையான ஒரு கருத்து. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். காயல் தண்டனை வழங்கியவர் ஒரு வேட்பாளர் யாழ்ப்பாணத்தில். நாங்கள் கொண்டு வந்த ஒரு நச்சு கிருமி, கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்த நச்சு கிருமி என்று எங்களை பார்த்து கேட்கின்றது. ஆ, தமிழர்களுக்கு ஒரு ஒற்றுமையான தலைமை வேண்டுமா? உங்களுக்கு என்ன ஐயா தெரியும், இந்த யுத்தத்தை பற்றி தெரியுமா, இந்த மண்ணின் வலி தெரியுமா? சிவமோகன் அவர்கள் இந்த விதமான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் அரங்கிலே பரபரப்புகள், அதே போல சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நகைச்சுவைகளுக்கும் குறைவில்லாமல் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையிலே யாரென்று நீங்கள் ஊகித்தறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். கிழக்கு மாகாணம், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இம்முறை தேர்தலில் போட்டிடக்கூடிய தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள், கருணா என்று அழைக்கப்படக்கூடியவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைய நாளில் இன்னும் ஒரு தேர்தல் அரங்குக்கு வந்திருக்கிறார். தேர்தல் அரங்கிலே மக்களை சந்தித்து கருத்துக்களை வெளியிடுகிற போது பல விஷயங்களை அவர் சொல்லி தீர்த்திருக்கிறார். அந்த விடயங்களையும் கொண்டு வருகிறோம். அண்மையில் என்னை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்த ஒரு மணிதியால் நான் அந்த மேடையில் பேசினான். அதை 30 நிமிடம் அதை எடிட் பண்ணி அதில் ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அப்போ நாடே கொதிச்சு கிடந்து எந்த டிவியை திருப்பினாலும் கார் நம்ம நாரிப்பார், எந்த ரேடியோ திருப்பினாலும் நம்ம பேர் தான் போகும், பார்த்துருப்பீங்க எல்லோரும். அப்போ அது வந்து என்ன நடந்தது, ஒரு தவறான பிரச்சாரம். அப்போ அந்த இதில் உங்களுக்கு தெரியும், நாட்டு பிரதம மந்திரி சொன்னார் என்ன ஒரு இல்லை, கருணாகரன் காட்சி கொடுக்குறீங்க, புலியை வளர்த்ததை வந்து ஐக்கிய தேசிய கட்சி, நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ அவங்க என்ன எங்களை இது பண்ணுறது, குற்றஞ்சாட்டு சஜித்புரம் தான் பெரியா தூக்கி பிடிச்சார். அப்போ என்ன நடந்தது, இந்திய படையோட நாங்கள் மோதிட்டு இந்திய படை வெளியேறிய பிற்பாடு விடுதலை புலியாக்கும் கிட்டத்தட்ட 380 பேரோட அமைஞ்சி இருந்தது. அதை வளர்த்தவர் வந்து பிரமதாச்சம், அவர் மகன்தான் பங்காள போட்டிடுறார். அப்போ அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, பிரதமந்தி மஹிந்த ராஜபக்சர ஆதரவை குறைக்கணும்ன்றதுக்காக இன்னொரு கருவியாக பயன்படுத்தினார் அதில். ஆனால் அவங்க தான் ஆயுதந்த அந்த வளர்த்தாக்கள். அப்போ அவங்கள விசாரிக்கணும் போது கிட்டத்தட்ட 5,000 ரைவல், 5,000 கிரனைட், 1 கோடி ரவுண்ட்ஸ், 25 கோடிக்கு மேலே நிதி எல்லாம் தந்தாங்க. திருப்பியே கம்பளம் அப்போ இது அந்த அந்த பழைய கதை எழுதலாம். அப்போ இதை எங்களை தூண்ட வலிக்கினா கதை விஷயம் இருக்கு அவங்கள்ட்ட. அப்போ அதை சிங்கள மக்களை புரிந்து கொள்ளணும் இல்லை, அதை நான் வேறு
பிரச்சனை இருக்கு. அப்ப இதிலிருந்து நீங்க ஒண்ணு விளங்கிக்கணும் என்னென்றால் அங்க கருணாமானுக்கு பிரச்சனை எல்லா முஸ்லீம் தலைவர்களும் கத்துறானுங்க. நாங்கள் அதாவது கத்துறோம் கருணாமா உள்ள போய் தர பிரச்சனை பார்த்தா பிரச்சனை முடிஞ்சு நமக்கு அங்கே ஹரிசந்திரன் பத்துறான் கதிபோடு கடையார் போட்டி கொடுத்திருந்தால் அவர் கருணாமானுக்கு உயிராக தெரியாமல் நாங்கள் என்ன அவருக்கு உயிராகத்தை கொடுக்கு அவர் இது நேரமாக இருக்க வேண்டியது. சரி அவங்க பாப்பா மாதிரி கத்துறாங்க அது வர நம்ம சிவாஜிலிங்கம் பக்கத்தில் அயாழ்ப்பாணத்திலிருந்து கருணாமனை கொண்டு போய் தான் கொண்டு போய்தான் அவன் மண்டை வேதரிஞ்சவரால் அடுத்த செல்வர் செல்வம் அடைக்கலாம் அது இவங்கெல்லாம் போய் விடுதலை புலியர் மேடையிலேருந்து பேஜினா வீடியோ குளிப்பேன்னு தெரியும் அதை விட்டாண்ட இப்போ அவங்கள விசாரிக்கும் ஆகவே விளக்கம் இல்லாமல் இதுகளில் தலையிடப்படலாம். அப்போ இவங்க வந்து ஒரு தமிழனுக்கு பிரச்சனை அதை காட்டி கொடுக்குறதுக்கு இவ்வளோ முற்படுறான்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் விளங்கிக்கொள்ளணும் மக்கள். இப்போ நான் இனவாதம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாள் இனவாதம் பேசல அப்போ நான் இனவாதம் பேசின அமைச்சர் ஹிஸ்புல்லா வடகிழக்கு இணைந்தால் செத்தாறு உடவை பெயின் ரெண்டு பேசினார் ஒரு நாள். சரி இந்து கோயிலை உடைத்து பள்ளிவாசல் கட்டி தந்தேன் ரெண்டு பேசினார். ஷஹரானு போட்டு கொடுத்தார் அவர் நடம் அடித்திட்டார் அங்கே ரிசார்ட் பதவியும் நேரடியாக ஷஹரானுக்கு அவர் தம்பி உதவி செய்திருக்கார் போயிருக்கார் விசாரணை போகுது அவர் வழி தெரிவிக்கார். அப்போ இதெல்லாம் இதுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் பார்ப்போம். ஆகவே நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் திறம்பட கட்டி எழுப்பி கொண்டு போகணும் தான் முற்படுறோம். விதமாக நகைச்சுவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் தேர்தல் பரபரப்புகளுக்கு மத்தியிலே தேவை என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்காக இந்த விடயம் வந்திருக்கிறது. மூன்று நாட்களாக வடக்கிலே முகாமிட்டிருந்திருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் பல்வேறு பிரசார கூட்டங்களிலே கலந்து கொண்டார். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக பல இடங்களிலே பல்வேறு விதமான விஷயங்களை செய்வார். இப்போ ஒரு கூட்டங்களில் போகிற போது இசை நிகழ்ச்சி இடம்பெற்றால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ஸ் வாத்தியத்தை செய்து கொள்வார். அதே போல் பல்வேறுபட்ட விஷயங்களில் ஈடுபட்டுக் கொள்வார். நேற்று நாளிலே தென்மராட்சி பகுதியிலே ஒரு கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்து இடம்பெற்றக்கூடிய பகுதி கண்மையிலே மைதானம் இளையவர்கள் அந்த இடத்திலே உதயவந்தாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். சஜித் பிரேமதாசும் அவர்களோடு சேர்ந்து உதயவந்தாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் அதிகமாக வைரலாகிக் கொண்டிருக்கிறது. அவற்றை கொண்டு வருகிறோம். விதமாக அவர் தன்னுடைய செயற்பாடு பிரச்சார நடவடிக்கைகளுடைய உத்தியாகத்தான் இதை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக பலர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு இயல்பான மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விதமான தகுதி நிலைகள் வந்தாலும் கூட எப்போதும் எளிமையாக இருப்பது என்பதும் இன்னொரு சிறப்பான விஷயம். இந்த விடயங்கள் இருக்கிற போதுதான் அரசு திணைக்களங்கள் இந்த கோவிட்19 மூன்றரை மாதங்களாக முற்றுமுழுதாக தடைப்பட்டு போயிருந்தால் அது இயல்பிலை இழந்திருக்கக்கூடிய வழியில் தான் இந்து ஆசிரியர்களுடைய நிர்வாக சபையினுடைய ஏற்பாட்டில் அவர்களுக்குரிய தலைமைத்துவ பயிற்சி முறைகள் இடம்பெற்றிருக்கிறது. எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்களை கற்பிக்க வேண்டும் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் சம்பந்தமாக பல கருத்துக்கள் இந்த இடத்திலே பரிமாறப்பட்டிருக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக இந்த அறநெறி கற்பித்தலில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் பலரும் இந்த தலைமைத்துவ வழிகாட்டல் கருத்தரங்களை கலந்து கொண்டிருந்தார்கள். அவை தொடர்பான காட்சிகளை பார்க்கப் போகிறோம். கோவிட்19 காலப்பகுதியிலே மீள ஒவ்வொரு விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுகிற போது அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடைய நடவடிக்கையாகத்தான் இவைகள் முன்னெடுக்கப்படக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் இருக்கக்கூடிய சமகாலத்தில் தான் இந்த கோவிட் அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்கள் அரசியல் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசப்பட்டாலும் கூட இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இளைஞர்களோடு பல்வேறு விதமான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வழியில் தான் வவுனியாவிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் மேற்கொள்கிற போராட்டம் என்பது மிகுந்த வலிமை மிக்கதாக இருக்கிறது. அதோடு வலிநிறைந்ததாக இருக்கிறது. பலரை தொலைத்திருக்கிறார்கள். அதிகமாக இந்த மரணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய பிள்ளைகளை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் பலர் மரணித்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த குறிப்பாக வவுனியாவைச் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலே அவர்கள் நேற்றைய நாளில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இவைதான். நாங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது 1234 நாள் போராட்டம் கொண்ட எங்களோட போராட்ட பந்தலடியில் நடத்த இருக்கிறோம். அதோட வந்து இந்த அரசாங்கங்கள் கூடி வர்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக கூடி வர்ற விஷயங்களுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி இராணுவ தளபதியோ அரசோ பதில் கூற வேண்டிய தேவையில்லை. பதில் சொல்ல வேண்டியவர்கள் மாவையும் டிஎன்ஏயும் தான். தேர்தல் நெருங்கி வருவதால் மாவை தனது வேஷத்தை மாற்றுகிறார். இலங்கை இராணுவம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமோ இனப்பிரச்சினையின் போது அதற்கு பின்னரும் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களை பற்றி ஆராயாது என்பதை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பல சக்தி வாய்ந்த
சர்வதேசத்துக்கும் தமிழர்களுக்கும் மற்றும் மனிதநேய ஸ்தாபனங்களுக்கும் சிறிலங்கா சிங்கள தலைவர்கள் தெளிவாகவே கூறிவிட்டார்கள். இவர்கள் நெண்டை எங்கென்ற புள்ளிகளை காணாமல் ஆக்கப்பட்டு நாங்கள் காண இல்லையென்று தேடிக்கொண்டு தெருவில் இருக்கிறோம். எங்கட மக்களை துடிக்க துடிக்க கொன்று குவித்த அரசாங்கத்துக்கு இந்த கொன்று குவித்தவருக்கு மாம்பழம் கொடுக்கணும். கூடையில் கொண்டே மாம்பழம் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் தேர்தல் நாடகம். இந்த தேர்தல் முடிய இப்போ மாம்பழம் கொடுக்குற தேர்தல் மீட்டிங்கு வார இடத்துல மாம்பழம் கொடுக்கணும். தேர்தல் முடிய என்ன கொடுக்க போகணும்? மல்லிகைப்பூ கொண்டு போய் கொடுக்க போகணுமோ? அதுதான் நடக்க போகுது. இப்போ எங்கென்ற புள்ளிகளுக்கு ஒரு முடிவும் இல்லாமல். ஆனால் நான் கேட்குறது என்னென்ன சொன்னால், இந்த எங்கென்ற பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் இருக்கணும். எவ்வளோ காலம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது தேர்தலுக்கு. யோசித்து நல்ல முடிவு கொண்டெடுக்கணும். அது எல்லா தாய்மாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவை எடுத்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறது. எந்த புள்ளியே கொண்டே இன்றைக்கும் கண்ணிலே பொருவான ஆதாரங்களை காட்டியும் எந்த புள்ளியண்டே காட்டாத நாலு புள்ளிகள் இருக்கண்டு உனக்கு புருவாக காட்டியும் இன்றைக்கு காட்டாமல் அவர் பதவியை விட்டு வெளியேறிட்டார். இப்போ வந்தவர் இருக்கிறார். இப்போ எங்கண்ட இந்த யுத்த காலத்தில் இருந்த ஜனாதிபதிக்கு நேற்று மாம்பழம் கொடுபடுது. அப்போ இந்த எம்பிமார் எங்களுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களை நாங்கள் என்னென்ன ஆதரிக்கிறது? சொல்லனா துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அதிர்வலைகளாக இந்த விஷயங்கள் வெளிப்பட்டு வரக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய ஆற்றாமைகள் தீர்க்கப்பட வேண்டும். தேர்தல் வருகிறது, ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வருகிறது. வடக்கிற்கும் தெற்குக்குமாக ஆட்சியாளர்கள் மாறி மாறி பயணிக்கிறார்களால் இவர்களுடைய பிரச்சனை மாத்திரம் தீர்க்கப்படவில்லை. ஒரு தீர்வு அல்லது எவ்விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக கூட அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்கள் குறைப்பட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கு. அருமையினர்களே, நாளிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகள் சார்ந்திருக்கக்கூடியதாகவும் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்றைய நாளிலே படப்பிடிப்பில் இணைந்திருந்த சுலக்ஸ் ரஜிந்தனோடு, படத்தொகுப்பில் இணைந்த ஜெய்யோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்பின் ஹலோ கணநாதன் உஷாந்த். வணக்கம் நேர்களே.